Hi students, இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல 6th லெசன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு 3 மார்க் क्वेश्चन. very important question. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட இந்த क्वेश्चन கேட்டிருந்தா நியூ சிலபஸ் இன்ட்ரோ듀ஸ் ஆன அந்த டைம்ல லாஸ்ட் இயர் கூட என்ன கேட்டிருந்தா இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க. see relation between f and r, அதாவது small f க்கும் capital r க்கும் இடையே என்ன relation. small f அப்படினா focal length of a spherical mirror, capital R ங்கிறது radius of curvature of a spherical mirror. ஒரு spherical mirror வந்து இல்ல அது வந்து spherical mirrorல ரெண்டு டைப் இருக்கு, concave convex. சோ அதை எப்படி நம்ம டிசைன் பண்றது அப்படினா அதுக்கு என்ன எடுத்துப்பாங்க அப்படினா கிளாஸ்ல செஞ்சிருக்க கூடிய I mean the spherical mirror which is constructed by using what, by using glass இல்லையா. சோ அதாவது மேக்ஸिमम அப்படி தான் பண்ணுவாங்க. சோ அப்ப இது வந்து a hollow what sphere which is made up of what glass, glassல செஞ்சிருக்க கூடிய ஒரு sphere, but உள்ள எதுவும் இருக்காது. see this is the midpoint, so the midpoint னா c ன்னு சொல்றேன். c the center of curvature, the curvature ஓட center point. so இதில இருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து radius. அப்ப c center of curvature னா curvature ஓட center அப்படினா r ங்கிறது radius of curvature. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கலாம் c. அப்ப radius of curvature இது radius of curvature, இது radius of curvature அப்படி எடுத்துக்கலாமா. சரி நான் என்ன பண்றேன் அப்படினா இதுல ஒரு smallest portion இதுல இருந்து இது வரைக்கும் चूஸ் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சோ ஓகேவா இது fully glass. நான் என்ன பண்றேன் அப்படினா outer surface வந்து கோட் பண்றேன். இப்போ இந்த சைடு வந்து rough surface, இது rough surface-ஆ மாறிச்சு. உள்ள வந்து பாத்தீங்க அப்படி இருக்கும்னா ஸ்மூத்தியா இருக்கும். அப்ப this is what reflecting surface. okay, light ray வந்துச்சு reflect ஆகும். இங்க என்ன பண்றேன் அப்படினா வெளிய வந்து அப்படியே விட்டுட்டேன். அதே சைஸ்ல ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். outer surface எப்பவுமே glass அப்படினாலே இது வந்து ஸ்மூத்தியா தான் இருக்கும். சோ இது வந்து பளபளன்னு இருக்கும், act as a reflecting surface. உள்ள இருக்கு பாத்தீங்களா இந்த போர்ஷனை வந்து கோட் பண்றேன். கோட் பண்ணி ரஃப் சர்ஃபேஸா மாத்துறேன். ஏனா ரஃப் சர்ஃபேஸா மாத்திட்டா அப்படினா அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்ப இங்க இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். புரியுதா? இப்ப see இந்த மிரரை பொறுத்தவரை இத பொறுத்தவரை எப்படி இருக்கு, the reflecting surface is curved inwards. the reflecting surface எப்படி இருக்கு, உள்நோக்கி வளைஞ்சிருக்கு. சோ அதனால இத வந்து என்ன சொல்றோம் அப்படினா concave mirror. இங்க பாருங்க the reflecting surface is curved outwards, வெளிநோக்கி வளைஞ்சிருக்கு. சோ அதனால இத என்ன சொல்லுவோம் அப்படினா convex mirror அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டே தான் நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். அப்ப convex mirrorனா center of curvature right sideல இருக்கு, அதே மாதிரி concave mirrorனா center of curvature left side இருக்கு. சோ இப்ப இந்த ரெண்டே நான் எடுத்து யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கறேன் அப்படினா concave mirror. see ஒரு concave mirror இப்படி எடுத்துக்கலாமா. இங்கே எடுத்துக்கலாம். இது ஒரு concave mirror. concave mirror னா this is the reflecting surface. வெளிய வந்து பாத்தீங்கன்னா rough surface. okay, see the reflecting surface has a center. இல்ல the reflecting surface க்கு ஒரு center point இருக்கும், இதுதான். சோ அந்த பாயிண்ட்க்கு பேரு pole. அதே மாதிரி இந்த பாயிண்ட்க்கு பேரு என்னது, pole. சோ here அப்ப center point ன்னு சொல்லலாம். pole அப்படினு எடுத்துக்கலாமா, p pole. சரி the next இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இங்க இருக்க கூடிய பாயிண்ட் தான் இது c center of curvature. ஏன்னா ஒரு ஸ்பியரோட பார்ட். சரி அப்புறம் c ல இருந்து r வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, radius of curvature. r போட்டுக்கலாம். நான் இத வந்து கொஞ்சம் கீழ இதுல இருந்து இது வரைக்கும் இல்லையா உள்ள டிஸ்டன்ஸ் r, radius of curvature அப்படினு எடுத்துக்கிறேன். ஓகே சோ next இங்க வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல சார் இங்க தான் நான் போட்டுக்கிறேன் அப்படினா அது உங்க விருப்பம். so this is radius of curvature. then see the midpoint between pole and center of curvature. so இதுக்கு பேரு தான் வந்து என்ன அப்படினா principal focus, அதாவது focus அப்படினு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க midpoint அது f, radius of curvature வந்து இங்க எழுதிக்கிறேன். இதுல இருந்து இது வரைக்கும் இல்லையா இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் radius of curvature இருக்கட்டும். so இது வந்து f principal focus or focal point அப்படினு சொல்றோம். ஓகே So, now என்ன பண்ற பாருங்க ஒரு இமேஜினரி லைன் இது வழியா ஒரு இமேஜினரி லைன் பாஸ் பண்ற பாருங்க அந்த இமேஜினரி லைன் எது வழியா போகுது பாருங்க passing through the center of curvature principal focus or focal point to the pole of the என்ன mirror இது spherical mirror especially concave okay சரியா சோ இதுக்கு பேர் இருக்குது principal axis ஒரு இமேஜினரி லைன் அப்படினு சொல்றோம் இல்லையா முதன்மை அச்சுன்னு தமிழ்ல சொல்வாங்க இப்போ என்ன பண்றோம் பாரு ஒரு லைட் ray வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel-ஆ கொண்டு வரேன் பாருங்க ஒரு லைட் ray which is parallel to the principal axis this is the meeting point that is denoted by letter m ஒரு ray விழுது என்ன ஆகும் இந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இல்லையா அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது curved downwards கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இது எப்படி வரும் பாருங்க passes through the principal focus so இது வழியா டிராவல் ஆகுது ஓகேவா சோ அப்ப இது இன்சிடென்ட் ரே இது என்ன ரே இன்சிடென்ட் ரே இது என்ன ரே reflected ray அப்படினு சொல்வாங்க ஓகேவா எஸ் இப்போ என்ன பண்றேன் let us draw a normal line ஒரு நார்மல் லைன் இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மலா இருக்கணும் ஓகேவா அப்ப இப்படி தான் வரையணும் ஓகேவா சர்ஃபேஸ் இது கரெக்ட்டா 90 இருக்கணும் சர்ஃபேஸ்க்கு நார்மல் அப்ப let us draw a normal line என்னது cm normal line பேர் என்னது cm எங்க to the surface இப்போ இந்த ஆங்கிள் பேரு angle of incidence படிச்சிருக்கீங்க இன்சிடென்ட் ரேக்கும் அந்த ரே விழக்கூடிய இடத்துக்கு வரையக்கூடிய perpendicular லைனுக்கு இடையுள்ள ஆங்கிள் என்னது angle of incidence அதே மாதிரி reflected ரேக்கும் அந்த perpendicular லைனுக்கு இடையுள்ள ஆங்கிள் angle of reflection ஆனா ரெண்டு எப்படி இருக்கும் ஈக்குவல் படிச்சிருக்கீங்க loss of reflection என்னது i is equal to r சோ அந்த r க்கு என்ன போட்டுக்கலாம் I potash okay yes so next என்ன பண்ற பாருங்க அப்ப இந்த angle நல்லா பாருங்க இது I னா இந்த angle என்னவா இருக்கும் the same I அப்ப இது I அப்ப இதுவும் I அப்ப இது என்னவா இருக்கும் இதே அளவு angle இங்க இருக்கும் this is the same இது டோட்டலா 2i இருக்கா I plus I அதேதான் இங்க இருக்கும் this is 2i இங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது एक्चुअली கர்வ் தான் ரொம்ப கர்வா இருக்காது லைட்டா கர்வா இருக்கும் சோ வேணா இந்த லெந்தோம் நான் இங்க வரையக்கூடிய perpendicular line எடுத்துக்கலாமா MP ன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகே that is MP சோ இது எவ்வளவு இருக்கும் 90 இருக்கும் அதே மாதிரி இது எவ்வளவு இருக்கு 2i அப்படினா இது என்ன இருக்கும் 2i இருக்கும் ரெண்டும் ஒரே ஆங்கிள் சோ இத வந்து நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சரி இத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் relation between f and r அதே மாதிரி இதுக்கும் வரையலாம் இதுக்கு எங்க இருந்து வரும் இதுதான் reflecting surface அப்ப இது reflecting surfaceனா எங்க இருந்து வரையணும் இங்க இருந்து வரையணும் இங்க இருந்து ray வரணும் இங்க இருந்து ray வந்துச்சு அப்படினா இதல பட்டா ஒண்ணு ஆகாது அப்ப light ray இதுக்கு parallel-ஆ இப்படி வந்துச்சு அப்படினா பட் என்ன ஆகும் reflect ஆயி இப்படி போயிடும் ஓகேவா சோ ஓகே அப்ப நான் என்ன பண்றேன் இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு perpendicular line வரையறேன் இதான் perpendicular சோ கரெக்ட்டா வரைஞ்சோம் அப்படினா சோ அதே அளவு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது சோ एक्चुअली இந்த ரே எங்க போற மாதிரி தெரியும் இங்க ஒரு பாயிண்ட் தட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இங்க பாத்தீங்களா ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எது வழியா போகுது இந்த ஃபோக்கஸ் வழியா போகுது அதே மாதிரி தான் அப்ப இங்க பாக்கும்போது இங்க ஃபோக்கஸ்ல இருந்து வெளிய போறது மாதிரி தெரியும் இப்போ என்ன பண்றேன் இதுக்கு ஒரு perpendicular line வரைஞ்சேன் அப்படினா அது C வழியா டிராவல் பண்ணோம் இது angle of incidence இது angle of reflection சோ ரெண்டுமே சேம் தான் இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு இது கான்கேவ் நான் கான்கேவ் வெச்சு தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ பாத்துக்கோங்க எஸ் சோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க ரெண்டு triangle चूஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த triangle இந்த சைடு எடுத்தா தான் triangle இல்லன்னு எழுதலாம் MCP angle MCP is equal to என்னது I அதே மாதிரி angle MFP is equal to 2i ஓகே எஸ் எனக்கு தேவை f க்கு r க்கு உள்ள ரிலேஷன் அந்த ஈக்குவேஷன்ல f r வரணும் சரி So idla irundhu tan I is equal to from this tan I equal to in the triangle and a triangle note panikiren in the triangle right angle triangle enadhu MCP tan I is equal to opposite side by enadhu adjacent side opposite side enadhu MP by adjacent side that is CP okay va so irukattum idana equation number 1 nu vechikalam illa idana apply simplify pandra appadina example nama 11th la second lesson la paathirupom enna appadina idu x axis nu vechupoma idu y axis for example ஒரு particle இப்ப இங்க இருக்கு இந்த particle என்னது அப்படினா circular orbitல revolve ஆகுது okay va என்ன orbitல revolve ஆகுது circular orbitல revolve ஆகுது இதோட center point this is the radius அப்படி படிச்சிருப்போம் இப்போ இங்க இந்த அந்த பார்ட்டிகிள் அல்லது ஆப்ஜெக்ட் இந்த இடத்தை ரீச் பண்ணும்போது the same radius இருக்குன்னு சொல்லலாம் இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பேரு arc distance சோ அதுக்கு வந்து அங்க என்ன கொடுத்திருப்போம்னா s அப்படி கொடுத்திருப்போம் அப்ப இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள ஆங்கிள் எவ்வளவு θ அப்ப θ ஆங்கிள் என்ன இருக்கு டிஸ்பிளேஸ்டா இருக்கு இப்படி இருக்கும்போது ஆங்கிள் 0 இங்க இப்படி சுத்தி இப்படி வரும்போது இவ்ளோ ஆங்கிள் வந்து चेंज ஆகுது அப்ப இதில இருந்து எப்படி எழுதலாம் s is equal to arc length s is equal to என்னது r theta r into theta so இதில இருந்து theta is equal to s by r அப்ப thetaங்கறது என்னது opposite side sனா opposite side by rங்கறது என்னது adjacent side இது நம்ம வந்து 11thல second lessonல பாத்துறோம் அதே தான் நான் யூஸ் பண்றேன் So பாத்தீங்களா அப்ப opposite side by adjacent side tan I formula okay va அப்ப இங்க θ ன்னு எடுத்துக்கலாம் otherwise we can put what I also இப்படியும் போட்டுக்கலாம் இல்லையா அப்ப tan I க்கு அதே ஃபார்முலா தான் I க்கு அதே ஃபார்முலா தான் இது எப்ப யூஸ் பண்ணனும் அப்படினா for smaller angles of I I யோட வேல்யூ ஸ்மாலா இருக்கும்போது தான் இல்லையா அப்ப எழுதலாம் for the small angle of I இல்லையா I we can write what I is equal to the same opposite side by adjacent side opposite இருக்கு இத இருக்கு MB by CP அப்ப ரெண்டு கிட்டத்தட்ட எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கா சோ அப்ப எப்படி எழுதலாம் tan I is equal to இங்க என்னது I nearly equal to I கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படினு எழுதலாம் இல்லையா அப்ப tan I equal to I அப்ப I is equal to MB by C இதான ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுப்போம் ஓகேவா எஸ் சோ இது நீ தேவையில்லை நினைக்கிறேன் அழிச்சுக்கலாம் சோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் போகமே செகண்ட் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் என்னது MFP இதல சொல்லுங்க tan 2i is equal என்னது opposite side by adjacent side opposite MP by adjacent என்னது FP actually இந்த லைன்ங்கிறது இந்த curve லைன் தான் இது லைட்டா கர்வா இருக்கனால அந்த லைனை முன்னாடி எடுத்துறோம் அந்த பெர்பெண்டிகுலர் லைன் ஓகேவா மத்தபடி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ஃபுல்லா எடுக்கணும் ஏனா போல்ங்கிறது இது வரைக்கும் உள்ளது ஓகே எனிவே ஒருவேளை இங்க இத மாதிரி இருக்கு இல்லையா இது tan 2i அப்ப எப்படி tan i = இதுவோ for small angle of I we can write like this ஏனா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி 11th ல படிச்சிருப்போம் அதே மாதிரி இங்க எழுதலாம் இல்லையா for smaller angle of 2i இங்க I இங்க 2i we can write what 2i is equal to என்ன ஃபார்முலா i க்கு எப்படி அதே மாதிரி தான 2i க்கும் கரெக்ட்டா அதே ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ட்ரையாங்கிள்ல இந்த மாதிரி இது arc length டிஸ்டன்ஸா இது s இது i இது r ஓகேவா சோ இது i ஒருவேளை இது இங்க வந்துச்சு அப்படினா ஆங்கிள் அளவு 2i அப்ப 2i is equal to the same formula opposite side by adjacent side opposite என்னது MP by FP எழுதிக்கலாம் இல்லையா அப்படினா இந்த ரெண்டு எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு that means tan 2i is nearly equal to 2i இதான equation number 3 This is equation number 4. So nalla paathinga appo I is equal to mb by cp 2i is equal to mb by fp நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் எடுக்கிறேன் ஓகேவா சோ சிம்பிளிஃபை பண்ண போறேன் on simplification என்ன பண்ற பாருங்க in 4th equationல 2 into i i என்னது mb by cp equal to இது தேவையில்ல mb by cp is equal to mp by fp so இந்த mp cancel ஆயிரும் இந்த fp மேல வரும் இங்க வரும் cp இங்க போயிரும் அப்ப என்ன வரும் 2fp equal to cp ஓகேவா எஸ் fp என்னது p னா போல் f னா p னா போல் f னா ஃபோக்கஸ் என்னது பிரின்சிபல் ஃபோக்கஸ் இந்த ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னது focal length அப்ப 2 into fp னா focal length this is f அதே மாதிரி பாதி தான் small f அப்ப இந்த f ல இருந்து c வரைக்கும் உள்ளதும் small f எடுத்துக்கலாம் இல்லையா ஏனா ஃபோக்கஸ் என்கிறது வந்து அந்த ஸ்பியரோட ரேடியஸ்ல half அப்ப போல்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ளது focal lengthனா ஃபோக்கஸ்ல இருந்து center of curvature வரைக்கும் உள்ள distance the same distance f அப்ப டோட்டலி 2f ன்னு எடுத்துக்கலாம் சோ அதே மாதிரி தான் இங்கேயும் is equal to cp c இங்க இருக்கு p இங்க இருக்கு ஃபோக்கஸ்ல இருந்து போல் வரைக்கும் f அதே மாதிரி ஃபோக்கஸ்ல இருந்து c வரைக்கும் உள்ளது என்னதான் f தான் அப்ப டோட்டலா cp ன்னா என்னது is equal to 2f that is nothing but what 2f இது என்னது radius அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது என்னது radius அப்படினு எடுத்துக்கலாம் இல்லையா சோ அப்ப மொத்தமா cp ங்கிறது radius ஏனா எனக்கு அத ரிலேட் பண்ணனும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது twice the focal length is equal to radius of curvature மாத்தி கூட எழுதலாம் r is equal to 2f சோ இதான் வந்து அதுக்குள்ள ரிலேஷன் அப்ப லாஸ்ட்ல என்ன எழுதணும் radius of curvature is equal to twice the focal length சரி சோ முக்கியமான क्वेश्चन இந்த டயகிராம் இது கான்கேவ்க்கு இந்த பார்ட் மட்டும் நீங்க வரைஞ்சீங்க அப்படினா அது கான்வெக்ஸ்க்கு சோ சிம்பிள் ஒன் எப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன் ஒரு ஃபார்முலா போட்டு இல்லையா for the small angle of phi i வந்து ஸ்மாலா இருந்தா மட்டும் தான் tan i யும் i அப்படியே இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சோ இது முக்கியமான क्वेश्चन 3 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க நல்லா தெளிவா பாத்துக்கோங்க Thank you